Hi everyone, we are going to blue crab. We are going to talk about cleaning and preparation. This is called blue crab. இந்த கிராப் தான் இங்கே கிடைக்கும். நீங்கள் பார்க்குறது லைவ் கிராப், ஸ்டோரில் பார்க்குறீங்க. இந்த வீடியோ நான் ஸ்டோரில் எடுத்திருக்கேன். எப்போவுமே கிராப் நீங்கள் வாங்கின அன்றைக்கி உடனே செஞ்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்செல்லாம் செய்ய வேணாம், அந்த டேஸ்ட் நல்லாவே இருக்காது. லைவ் கிராப் வாங்கிட்டு வந்ததுனால அதை எப்படி கில் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் லைவ் கிராப் போட்டு ஹாட் வாட்டரை கொஞ்சம் நேரம் போட்டு சோக் பண்ணிங்கன்னா அது டை ஆகிடும். அதுக்கப்புறம் கிளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த கிராப் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த கிராப்பில் இந்த மெயின் ஷெல்லை வந்து உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜஸ்ட் இந்த ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு நைஃபை வச்சு அதை அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்துடும். அதை எடுத்து அப்படியே தூக்கி போட்டுடலாம் அந்த ஷெல்லை. அது தேவைப்படாது நமக்கு. இப்போ வந்து இந்த அந்த ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, அது ரெண்டு சைட்லையும் இருக்குது பாருங்கள். அதை அப்படியே க்ளீன் பண்ணிடலாம். அப்புறம் நடுவில் இருக்க அதோடய தேர்ட்டியும் அப்படியே கையிலேருந்து எடுத்துடலாம். கையில் எடுக்க பிடிக்கலன்னா க்ளவ் போட்டு பண்ணுங்கள். கை தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால நான் கையில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை எடுத்தவுடனே ஒரு வாட்டி வாட்டரில் நல்லா ரின்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேக் சைட்லேயும் ஒரு சின்ன ஃபனல் ஷேப்பில் ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துட்டு அதுவும் தேர்ட்டு தான், அதையும் க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எல்லா கிராபியுமே நல்லா ஒரு 2-3 times வாட்டரில் கழுவுங்க. இல்லைனா இது லைவ் கிராப்ன்றனால நிறைய தேர்ட் இருக்கும். கிராபை ஆட் பண்ணிவிட்டு மசாலாவை அதில் நல்லா கலரி விட்டுருங்க. 15 minutes மேலே குக் பண்ண வேணாம், ஏன்னா கிராப் சீக்கிரமாக வெந்துடும். ஓவர் குக் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ கிராப் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது அந்த ஸ்மெல்லு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இது கூட சுட சுட சோறும் ரசம், இல்லை வெறும் சுட சுட சோறில் இந்த கிரேவி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ நாள் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அதே மாதிரி பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சி யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.